டாக்டர் ஒருத்தர் கிட்ட இளம்பெண் பாத்தீங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட்காக போயிருக்காங்க. அந்த இடத்துல அந்த டாக்டர் அந்த இளம்பெண்ணை பாலியல் பலாத்காரம் மட்டும் செய்தது இல்லாம தன்னுடைய நண்பர்களுக்கும் அந்த இளம்பெண்ணை இரையாக்கி இருக்காரு. இந்த டாக்டரை கைது செய்து விசாரணை நடத்திட்டு வராங்க. இந்த சம்பவத்தோட முழு விவரத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். உத்தரப்பிரதேஷ் மாநிலத்துல குடல் நிபுணரா இந்த டாக்டர் இருக்காரு. இவர்கிட்ட ட்ரீட்மெண்ட்காக 30 வயது மதிக்கத்தக்க ஒரு இளம்பெண் பாத்தீங்க அப்படின்னா இவர்கிட்ட வராங்க. இந்த பெண் எங்கிருந்து வராங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் மாநிலத்துல மீரட் அப்படின்ற பகுதியில ஆதர்ஸ் காலனி அப்படின்ற பகுதியில இருந்து இவங்க வந்திருக்காங்க. இந்த பெண்ணு ட்ரீட்மெண்ட்காக ஹாஸ்பிட்டல் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது ஸ்கேன் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு. இந்த கிளினிக்ல ஸ்கேனிங் மிஷின் எதுவுமே இல்ல, அதனால இன்னொரு கிளினிக்ல தான் போய் எடுக்கணும். இப்ப நான் அந்த கிளினிக் தான் போயிட்டு இருக்கேன், நீங்க வேணா என் கூட வந்துருங்க, வெளியில என்னுடைய கார் இருக்கு, நீங்க கார்ல வெயிட் பண்ணுங்க, நான் ஓபி முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு அந்த டாக்டர் வந்து சொல்லியிருக்காரு. அந்த பெண்ணும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளதான் ஸ்கேன் எடுக்கிறதுக்காக கூட்டணும் போறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. நம்ம அவருடைய கார்ல போயிடலாம் அப்படின்னு கார்ல ஏறி உக்காந்துருக்காங்க. உடனே டாக்டர் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துல காருக்கு வந்துறாரு. பக்கத்துலதான் ஸ்கேனிங் சென்டர் இருக்கு, நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுக்கிறாரு. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா ஒரு கடையில கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கியிருக்காரு. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் வராங்க, அவங்க பாட்டுன்னு பின்னாடி இருக்கட்டும் அப்படின்னு அந்த பெண் கிட்ட சொல்லியிருக்காரு. சரின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அந்த கார்ல 4 பேர் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் ஏறி இருக்காங்க. அந்த பொண்ணு கிட்ட நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு அந்த டாக்டர் சொல்லுவோம். அந்த பெண்ணும் டாக்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு பெருசா எதுவும் கண்டுக்காம விட்டுருக்காங்க. வாங்கின கூல்ட்ரிங்க்ஸ்ல அந்த பெண்ணுக்கு அந்த கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த கூல்ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்து கலந்து கொடுத்துருக்காங்க. அந்த பெண்ணு குடிச்சதுக்கு அப்புறமா மயக்க நிலைக்கு போயிருக்காங்க. அவங்க திரும்பி எழுந்து பார்க்கும்போது தான் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு தனக்கு பாலியல் கொடுமை நடந்திருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இங்க நடந்ததை பத்தி நீ வெளியில சொன்ன அப்படின்னா உனக்கு நடந்ததை நாங்க வீடியோவா எடுத்து வச்சிருக்கோம், அதை சோசியல் மீடியால மற்றும் உங்களுடைய குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் நாங்க அனுப்பிடுவோம் அப்படின்னு மிரட்டி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நான் கூப்பிடும் போதெல்லாம் நீ வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணு அவங்களுடைய குடல் பிரச்சனைக்காக அந்த டாக்டர் கிட்ட போனா அந்த டாக்டர் இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துகிட்டது மட்டும் இல்லாம அவங்கள மிரட்டவும் செஞ்சிருக்காரு. ரொம்பவே பதறி போன பெண் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வீட்டுக்கு போன உடனே நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்களுடைய வீட்டுல சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய வீட்டுல இருக்கிறவங்க உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. பிறகு போலீசார் அந்த டாக்டரை கைது செஞ்சு விசாரணை நடத்திட்டு வந்திருக்காங்க. டாக்டர் அப்படின்ற தொழில் பாத்தீங்க அப்படின்னா தெய்வத்துக்கு நிகரான ஒரு தொழில்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு புனிதமான தொழிலை பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்தை செஞ்ச இந்த டாக்டருக்கு கண்டிப்பா மரண தண்டனை கொடுத்தா கூட எந்த ஒரு தவறுமே கிடையாது. ஏன்னா இந்த சம்பவம் பாத்தீங்க அப்படின்னா முதல் சம்பவமா அவனுக்கு இருக்காது. ஏற்கனவே பல பெண்களோட வாழ்க்கையில இவன் சீரழிச்சிருப்பான். கண்டிப்பா அவனுடைய டாக்டர் லைசன்ஸ கேன்சல் பண்ணி உச்சபட்ச தண்டனையாக அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே கோரிக்கை வச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இந்த டாக்டர் கூட போன அவனுடைய 4 நண்பர்களையும் போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. இந்த சம்பவம் தான் உத்தரப்பிரதேஷ் மாநிலத்துல ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு வருது. அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே போராடிட்டு வராங்க. பெண்களுக்கு எதிராக இந்த மாதிரி வன்கொடுமையில ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு உச்சபட்ச தண்டனையாக மரண தண்டனை கொடுத்தாலுமே தவறே இல்லை. அவங்களுடைய குற்றங்கள் நிரூபிக்கப்படும் போது கண்டிப்பா உடனடியாக அவங்களுக்கு தண்டனையை கொடுக்கணும். அப்படி செஞ்சாதான் இந்த மாதிரி தவறு செய்யணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு ஆண்களுக்கும் இது ஒரு பாடமா அமையும். இந்த மாதிரி பெண்களுக்கு எதிராக பல அநீதிகள் நடக்கும்போது அந்த ஆண்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுத்தா சரியா இருக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.